காமாட்சி தலைப்புச் செய்திகள் பிரதமர் அழைப்பு விடுத்திருந்த மக்கள் ஊரடங்கு நாடெங்கும் இன்று காலை தொடங்கி சிறப்பாக கடைபிடிக்கப்பட்டு வருகிறது தமிழ்நாட்டிலும் மக்கள் ஊரடங்கு முழுமையான அளவில் கடைபிடிப்பு சமூக இடைவெளியை பராமரிக்க மக்கள் ஊரடங்கு சிறந்த தருணம் டிஜிட்டல் செலுத்துகை இதற்கு உதவும் பிரதமர் நரேந்திர மோடி நாட்டில் கோவிட் உயிரிழந்தோர் எண்ணிக்கை ஐந்தாக உயர்ந்துள்ளது நோய் தொற்றை தடுக்க இன்று நள்ளிரவு முதல் இம்மாதம் முப்பத்தி ஓராம் தேதி வரை பயணிகள் ரயில் ஏதும் இயக்கப்பட மாட்டாது ரோம் நகரிலிருந்து இருநூற்றி அறுபத்தி மூன்று இந்தியர்கள் இன்று ஏர் இந்தியா விமானம் மூலம் தில்லி வந்தடைந்தனர் இவர்கள் அனைவரும் இந்திய திபெத் எல்லை பாதுகாப்பு படை தனிமைப்படுத்தும் முகாமில் வைக்கப்பட்டுள்ளனர் சத்தீஸ்கரில் மாவோயிஸ்ட் தாக்குதலில் பதினைந்து பாதுகாப்பு படை வீரர்கள் காயம் புதிய போர் ஏவுகணை ஒன்றை வடகொரியா சோதித்துள்ளது இனி விரிவான செய்திகள் கோவிட் நோய் தொற்று பரவுவதை தடுக்க மக்கள் தாங்களாகவே வீடுகளுக்குள் தங்கியிருக்க வேண்டும் என்று பிரதமர் நரேந்திர மோடி விடுத்த வேண்டுகோளை ஏற்று நாடு முழுமையும் இன்று மக்கள் ஊரடங்கை கடைபிடித்து வருகிறது நிறுத்தப்பட்டுள்ளது அத்தியாவசிய பொருட்கள் விற்பனை செய்யும் நிறுவனங்கள் தவிர அனைத்து சந்தைகள் மற்றும் கடைகள் மூடப்பட்டுள்ளன மக்களாகவே முன்வந்து நடத்தி வரும் இந்த ஊரடங்கு இன்று இரவு ஒன்பது மணி வரை தொடரும் நாடெங்கும் ஒரு சில வாகனங்களே சாலைகளில் காணப்பட்டன இந்த வாகனங்களும் பெரும்பாலும் தனியார் வாகனங்களாகவே உள்ளன கட்சி வேறுபாடின்றி முதலமைச்சர்களும் இதர தலைவர்களும் இந்த மக்கள் ஊரடங்கை கடைபிடிக்குமாறு வேண்டுகோள் விடுத்துள்ளனர் இன்று இரவு பத்து மணி வரை நாட்டின் எந்த ஒரு ரயில் நிலையத்திலிருந்தும் பயணிகள் ரயில் எதுவும் புறப்படாது என்றும் புறநகர் ரயில் சேவைகள் வெகுவாக குறைக்கப்பட்டுள்ளன என்றும் எமது செய்தியாளர் தெரிவித்திருக்கிறார் தில்லி உள்ளிட்ட அனைத்து பெருநகரங்களிலும் மெட்ரோ ரயில் சேவைகள் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளன தில்லியில் இன்று முழுமையான அடைப்பு நிலைமை காணப்படுகிறது தில்லி நகரில் அவசர கால பணி நிமித்தம் ஒரு சில பயணம் மேற்கொள்ள வேண்டிய அவசியத்திற்கென ஐம்பது சதவீத பேருந்துகள் இயக்கப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது எனினும் டாக்ஸி ஆட்டோ இயங்காது என்று பல்வேறு சங்கங்கள் தெரிவித்துள்ளன தூங்கா நகரம் என பெயர் பெற்றுள்ள மும்பையில் சாலைகள் மற்றும் பொது இடங்கள் வெறிச்சோடி கிடக்கின்றன மக்கள் சுய ஊரடங்கை ஒட்டி வீட்டிற்கு உள்ளேயே தங்கியிருப்பதால் எப்போதும் வாகன நெரிசல் காணப்படும் மேற்கத்திய மற்றும் கிழக்கத்திய நெடுஞ்சாலைகள் வெறிச்சோடி காணப்படுகின்றன கோ ஏர் இண்டிகோ விஸ்தாரா போன்ற விமான நிறுவனங்கள் இன்று உள்வாட்டு விமான சேவைகளை நிறுத்தி வைத்துள்ளன இன்று நடைபெற்று வரும் மக்கள் ஊரடங்கு அனைவரும் பங்கேற்போம் என்று இந்த ஊரடங்கு கோவிட் நோய் தொற்றை எதிர்த்து போராடுவதற்கு மிகப்பெரிய வலுவை அளிக்கும் என்று பிரதமர் நரேந்திர மோடி கூறியிருக்கிறார் ஊரடங்கு தொடங்குவதற்கு சற்று முன்பாக அவர் விடுத்த ட்விட்டர் செய்தியில் இன்று எடுக்கப்படும் நடவடிக்கைகள் எதிர்காலத்திற்கு உதவிகரமாக அமையும் என்றார் சமூக இடைவெளியை உறுதி செய்வதற்கு இதுவே தருணம் என்று குறிப்பிட்ட பிரதமர் டிஜிட்டல் பணம் செலுத்துகைகள் இதற்கு உதவுவதாக வல்லுநர்கள் தெரிவித்திருப்பதை அனைவரும் கடைபிடிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டுள்ளார் வீட்டுக்குள்ளேயே தங்கியிருந்து ஆரோக்கியத்தை மேம்படுத்துவோம் என்று அவர் குறிப்பிட்டார் மக்கள் ஊரடங்கின் போது குடும்பத்தினருடன் நேரத்தை செலவிட்டு தொலைக்காட்சி நிகழ்ச்சிகளையும் நல்ல உணவையும் அனுபவிக்குமாறு கேட்டுக் பிரதமர் கோவித்துக்கு எதிரான போரில் ஒவ்வொருவரும் மதிப்புமிக்க வீரர்கள் என குறிப்பிட்டுள்ளார் மக்கள் முன்னெச்சரிக்கையுடன் இருப்பது லட்சக்கணக்கான இதர உயிர்களை காக்க உதவும் என்றும் அவர் கூறியுள்ளார் தங்கள் வீடுகளை விட்டு இடம்பெயர்ந்து வந்தவர்கள் தற்பொழுது எங்கு இருக்கிறார்களோ அங்கேயே தங்கியிருக்க வேண்டும் என்றும் அவர்கள் தங்கள் வீடுகளுக்கு திரும்புவதற்கான ரயில் மற்றும் பேருந்து பயணங்களை தவிர்க்க வேண்டும் என்றும் அப்பொழுதுதான் கோவிட் நோய் தொற்று கட்டுப்படுத்தப்படும் என்றும் பிரதமர் குறிப்பிட்டுள்ளார் நெரிசல் மிக்க வகையில் பயணங்களை மேற்கொள்ளது நோய் தொற்றை விரைவுபடுத்தும் என்றும் அவர் எச்சரிக்கை விடுத்தார் மக்கள் அனைத்து வகையான பயணங்களையும் தவிர்க்க வேண்டும் என்று குறிப்பிட்ட அவர் இத்தகைய பயணங்கள் தங்களது ஆரோக்கியத்தை பாதிப்பதுடன் அவர்களின் குடும்பத்தினரையும் ஆபத்துக்கு உள்ளாக செய்யும் என்றும் பிரதமர் கூறியுள்ளார் கோவிட் பாதிப்புக்கு எதிரான சிறிய முயற்சி கூட மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும் என்றும் அவர் ட்விட்டரில் குறிப்பிட்டுள்ளார் ரயில் நிலையங்கள் பேருந்து நிலையங்கள் போன்ற இடங்களில் கூடுவதை தவிர்ப்பதன் மூலம் சுகாதாரத்தை பேணிக்காக்க முடியும் என்றும் அவர் கூறியுள்ளார் கோவிட் வைரஸ் தொற்று காரணமாக நாடு முழுவதும் உள்ள மக்கள் பீதியடைய தேவையில்லை என்றும் வீடுகளில் தனிமைப்படுத்தப்பட்டுள்ளோர் மருத்துவர்களின் அறிவுரைகளை பின்பற்றி நடக்க வேண்டும் என்றும் பிரதமர் மோடி கேட்டுக் கொண்டுள்ளார் உலக அளவில் மூன்று லட்சத்தி எட்டாயிரத்தி பத்து பேர் கோவிட் தொற்றினால் பாதிக்கப்பட்டுள்ளனா் உலகம் முழுவதும் பதிமூன்றாயிரத்தி ஐம்பது பேர் உயிரிழந்திருப்பதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன அதிகபட்சமாக இத்தாலியில் நான்காயிரத்தி எட்நூத்தி இருபத்தி ஐந்து பேர் உயிரிழந்துள்ளனர் இத்தாலிக்கு அடுத்தபடியாக சீனாவில் மூவாயிரத்தி இருநூற்றி அறுபத்தி ஒரு பேரும் ஈரானில் ஆயிரத்தி ஐநூற்றி ஐம்பத்தி ஆறு பேரும் ஸ்பெயினில் ஆயிரத்தி முன்னூற்றி எழுபத்தி எட்டு பேரும் உயிரிழந்துள்ளனர் அமெரிக்காவில் முன்னூற்றி நாற்பது பேரும் பிரிட்டனில் இருநூற்றி முப்பத்தி மூன்று பேரும் உயிரிழந்திருப்பதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன மேலும் இந்த நோய் பரவாமல் தடுக்க உலகம் முழுவதும் பல்வேறு தடுப்பு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன இத்தாலியில் அனைத்து தொழிற்சாலைகளும் மூடப்பட்டுள்ளன பெரும்பாலான நாடுகளில் மக்கள் போக்குவரத்து தடை விதிக்கப்பட்டுள்ளது விமான சேவைகளும் முற்றிலுமாக பாதிக்கப்பட்டுள்ளன ஆப்பிரிக்காவில் ஆயிரத்துக்கும் மேற்பட்டோர் பாதிக்கப்பட்டுள்ள நிலையில் அங்கு சர்வதேச விமானங்கள் தரையிறங்க ஒரு மாதத்திற்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது விமான நிலையங்கள் மூடப்பட்டுள்ளன ஈரானில் அடுத்த பதினைந்து நாட்களுக்குள் நிலைமை சீரடையும் என்று அந்நாட்டு அதிபர் ஆசன் ரவுஹானி நம்பிக்கை தெரிவித்தார் பாகிஸ்தானில் எழுநூற்றி முப்பது பேர் பாதிக்கப்பட்டுள்ள நிலையில் இரண்டு வாரங்களுக்கு அனைத்து சர்வதேச விமானங்களும் தரையிறங்க தடை விதிக்கப்பட்டுள்ளது ரயில் சேவைகளும் பெருமளவு பாதிக்கப்பட்டுள்ளன ஐக்கிய அரபு எமிரேட் செய்தித்தாள்கள் வார இதழ்கள் உள்ளிட்ட அனைத்து அச்சு இதழ்களையும் விநியோகிக்க தற்காலிக தடை விதிக்கப்பட்டுள்ளது நாளை மறுநாள் முதல் இந்த தடை அமலுக்கு வரும் என அந்த நாடு அறிவித்துள்ளது வீடுகள் ஹோட்டல்கள் சுகாதார மையங்களில் விளம்பர இதழ்கள் உள்ளிட்ட எந்த பத்திரிகைகளையும் கூடாது என்றும் அந்நாட்டு அரசு உத்தரவிட்டுள்ளது தமிழ்நாட்டில் தற்போது ஒரு நபருக்கு நோய் தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது இதையும் சேர்த்து ஏழு பேருக்கு நோய் தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது மாநில சுகாதாரத்துறை அமைச்சர் சி விஜயபாஸ்கர் தமது ட்விட்டரில் இதனை உறுதி செய்துள்ளார் ஸ்பெயின் நாட்டிலிருந்து வந்த ஒரு பயணிக்கு கோவிட் நோய் தொற்று ஏற்பட்டிருந்தது உறுதி செய்யப்பட்டுள்ளதாகவும் இவர் தனிமைப்படுத்தப்பட்டு சிகிச்சை அளிக்கப்பட்டு வருவதாக அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார் நேற்று இரண்டு தாய்லாந்து நாட்டவர் உட்பட மூன்று பேருக்கு புதிதாக இந்த நோய் தொற்று ஏற்பட்டது உறுதி செய்யப்பட்டிருந்தது தற்போது நோய் தொற்று ஏற்பட்டவர்களுடன் தொடர்பு கொண்டவர்களை கண்டறியும் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டிருப்பதாக அதிகாரிகள் தெரிவித்தனர் இதனிடையே புதுச்சேரியில் ஒருவருக்கு கோவிட் நோய் தொற்று ஏற்பட்டிருப்பது உறுதி செய்யப்பட்டுள்ளது பிரதமர் நரேந்திர மோடி அழைப்பு விடுத்துள்ள மக்கள் ஊரடங்கினை அனைவரும் கடைப்பிடிக்க வேண்டும் என்று பிஜேபி தேசிய தலைவர் ஜேபி நட்டா வேண்டுகோள் விடுத்துள்ளார் மக்கள் அனைவரும் ஒன்றுபட்டு இந்த நோய் தொற்றுக்கு எதிரான போரில் வெற்றி பெற உதவ வேண்டும் என்று அவர் தமது ட்விட்டரில் கேட்டுக்கொண்டுள்ளார் பொதுமக்களை பொறுத்தவரை மக்கள் ஊரடங்கு முக்கியமான ஒரு நடவடிக்கை என்றும் பொது சுகாதாரத்திற்கு இது வழிவகுக்கும் என்றும் தமது செய்தியில் அவர் குறிப்பிட்டுள்ளார் இன்று காலை ஏழு மணிக்கு நாடெங்கும் தொடங்கிய மக்கள் ஊரடங்கு சிறப்பாக பராமரிக்கப்படுகிறது இத்தாலி தலைநகர் ரோம் நகரிலிருந்து மாணவர்கள் உட்பட இருநூற்றி அறுபத்தி மூன்று இந்தியர்களுடன் புறப்பட்ட ஏர் இந்தியா விமானம் இன்று காலை ஒன்பது பதினைந்து மணிக்கு தில்லி வந்தடைந்தது அவர்கள் அனைவரும் தில்லி சாவ்லா பகுதியில் உள்ள இந்திய திபெத் எல்லை காவல் படையின் பரிசோதனை மையத்திற்கு கொண்டு செல்லப்பட்டுள்ளனர் புதுதில்லியில் ஏர் இந்தியா அதிகாரிகள் இதனை தெரிவித்தனர் இவர்களை கொண்டு வருவதற்கென இந்த விமானம் நேற்று தில்லியிலிருந்து புறப்பட்டு சென்றது என்றும் ரோம் நகரிலிருந்து திரும்பிய இந்த விமானம் இன்று காலை பத்து மணிக்கு தில்லி வந்தடைந்ததாகவும் அவர்கள் தெரிவித்தனர் முன்னதாக விமானத்தில் இவர்களுக்கு வெப்பமானி மூலம் காய்ச்சல் உள்ளதா என பரிசோதனை செய்யப்பட்டது லண்டனில் கல்வி பயில சென்றுள்ள தெலுங்கானா உள்ளிட்ட மாநிலங்களைச் பத்தொன்பது இந்திய மாணவர்கள் அங்குள்ள இந்திய தூதரக வளாகத்தில் தங்களுக்கு அடைக்கலம் தர வேண்டும் என வலியுறுத்தினர் லண்டன் வாழ் இந்தியர்கள் அவர்களுக்கு அடைக்கலம் தர முன்வந்தனர் அதனை ஏற்க மறுத்த இவர்கள் தங்களை இந்தியாவிற்கு அழைத்து செல்ல சிறப்பு விமானம் ஏற்பாடு செய்து தர வேண்டும் என தூதரக அதிகாரிகளை கேட்டுக்கொண்டனர் கொரோனா வைரஸ் பாதிப்பால் வெளிநாடுகளில் இருந்து விமானங்கள் இந்தியாவில் தரையிறங்க இம்மாதம் இறுதி வரை தடை விதிக்கப்பட்டிருப்பதன் காரணமாக இந்த மாணவர்களுக்கு லண்டனில் வாழும் இந்திய வம்சாவழியினர் இடமளிக்க முன்வந்தனா் தொடக்கத்தில் ஐம்பத்தி ஒன்பது மாணவர்கள் கொண்ட குழுவாக இருந்த இவர்களில் நாற்பது பேருக்கு மாற்று தங்குமிடம் அளிக்கப்பட்டது எஞ்சியுள்ள பத்தொன்பது பேர் இந்த இடங்களுக்கு செல்ல மறுத்தனர் என்று இந்திய சமுதாய குழுவின் தலைவர் தெரிவித்தார் இவர்கள் இந்திய தூதரகத்தில் தங்களுக்கு அடைக்கலம் தர வேண்டும் என்றும் இந்தியாவுக்கு அனுப்பி வைக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தினா் சத்தீஷ்கர் மாநிலம் சுக்மா மாவட்டத்தில் காவல்துறையினருக்கும் நக்சல் தீவிரவாதிகளுக்கும் இடையே ஏற்பட்ட மோதலில் துணை ராணுவத்தை சேர்ந்த பதினைந்து வீரர்கள் காயமடைந்தனர் மேலும் பதிமூன்று காவல்துறையினர் பற்றிய தகவல் தெரியவில்லை என அம்மாநில காவல்துறை மூத்த அதிகாரி தெரிவித்துள்ளார் இந்த வீரர்களை தொடர்பு கொள்ள முடியவில்லை என அவர் மேலும் தெரிவித்தார் தீவிரவாதிகள் நடமாட்டம் குறித்த பெறப்பட்ட தகவலை அடுத்து காவல்துறையினரின் சிறப்பு படை காவல்துறையினர் தேடுதல் வேட்டையில் ஈடுபட்டனர் தலைநகர் ராய்ப்பூரிலிருந்து சுமார் நானூற்றி ஐம்பது கிலோமீட்டர் தொலைவில் எல்மகுண்டா அருகில் கொரஜ்குடா மலைப்பகுதியில் இவர்கள் தேடுதல் வேட்டையில் ஈடுபட்டிருந்தபோது நக்சல் தீவிரவாதிகள் திடீர் தாக்குதல் நடத்தி துப்பாக்கியால் சுழத் தொடங்கியதாகவும் காவல்துறையினர் திரும்பி சுட்டதில் நான்கு அல்லது ஐந்து நக்சல் தீவிரவாதிகள் உயிரிழந்திருக்கக்கூடும் என்றும் சுக்மா மாவட்ட காவல்துறை மூத்த அதிகாரி தெரிவித்தார் காயமடைந்த காவல்படை வீரர்கள் ராய்ப்பூரில் உள்ள தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறினார் காயமடைந்த வீரர்கள் அனைவரும் விமானம் மூலம் ராய்பூர் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டிருப்பதாக அவர் தெரிவித்தார் கோவிட் வைரஸ் தொற்று தாக்குதலை தடுக்கும் வகையில் பாரத பிரதமர் நரேந்திர மோடியின் வேண்டுகோளை ஏற்று நாடு முழுவதும் மக்கள் ஊரடங்கு கடைபிடிக்கப்பட்டு வருகிறது தமிழகம் முழுவதும் இந்த ஊரடங்கு சிறப்பாக செயல்படுத்தப்பட்டு வருகிறது ஒரு தொகுப்பு சென்னை மற்றும் புறநகர பகுதிகளில் கோவிட் வைரஸ் தொற்று ஏற்படாத வகையில் இன்று காலை முதல் மக்கள் ஊரடங்கு கடைபிடிக்கப்பட்டு வருகிறது சென்னையின் முக்கிய பகுதிகளான அண்ணா சாலை நுங்கம்பாக்கம் அண்ணாநகர் உள்ளிட்ட இடங்களில் பொதுமக்கள் நடமாட்டமின்றி சாலைகள் வெறிச்சோடி காணப்படுகின்றன சென்னை திருச்சி சென்னை பெங்களூரு உள்ளிட்ட தேசிய நெடுஞ்சாலைகள் வழக்கமான வாகன நெரிசல் இன்றி காணப்படுகிறது உள்நாட்டு மற்றும் சர்வதேச விமான நிலையங்கள் மூடப்பட்டுள்ளதால் பயணிகள் யாருமின்றி வெறிச்சோடி காணப்படுகின்றன இதேபோல் சென்னை மெட்ரோ ரயில் சேவை நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளதால் அனைத்து மெட்ரோ நிலையங்களிலும் பயணிகள் நடமாட்டமின்றி காணப்படுகின்றன மின்சார ரயில் போக்குவரத்து நிலையங்களிலும் பயணிகள் நடமாட்டமின்றி காணப்படுகிறது சென்னை மெரினா கடற்கரை பாலம் உள்ளிட்ட மக்கள் நடமாட்டம் மிகுந்த பகுதிகளிலும் இன்று ஆட்கள் நடமாட்டம் இல்லாமல் காணப்படுகின்றன சென்னை முக்கிய வணிக பகுதியான தியாகராயர் நகர் பகுதிகளில் வணிக வளாகங்கள் கடைகள் அடைக்கப்பட்டுள்ளதால் அப்பகுதிகள் வெறிச்சோடி காணப்படுகின்றன இதேபோல் அண்ணா சாலையில் ரிச்சி தெருவிலும் வணிக கடைகள் மூடப்பட்டுள்ளன சென்னை கோயம்பேடு காய்கனி வணிக வளாகங்களும் மூடப்பட்டுள்ளது நகரில் உள்ள அம்மா உணவகங்கள் மட்டும் திறந்து வைக்கப்பட்டுள்ளன இதேபோல் அத்தியாவசிய தேவையான அரசு மருத்துவமனைகள் திறந்து வைக்கப்பட்டுள்ளன இதேபோல் தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களிலும் இந்த மக்கள் ஊரடங்கு மிக சிறப்பாக நடைமுறைப்படுத்தப்பட்டு வருவதாக எமது செய்தியாளர்கள் தெரிவிக்கின்றனர் விழுப்புரம் மாவட்டத்தில் பேருந்து நிலையம் ரயில் நிலையம் உள்ளிட்ட இடங்களில் மக்கள் நடமாட்டமின்றி வெறுச்சோடி காணப்படுகின்றன இதேபோல் நகரின் பல்வேறு பகுதிகளில் உள்ள கடைகள் காலை ஏழு மணி முதலே மூடப்பட்டுள்ளதால் மக்கள் நடமாட்டம் ஏதுமில்லை தூத்துக்குடி மாவட்டத்தில் பிரதமர் விடுத்த வேண்டுகோளை ஏற்று மக்கள் ஊரடங்கிற்கு மக்கள் முழுமையான ஆதரவு அளித்து வருகின்றனர் பேருந்துகள் ஆட்டோக்கள் கார்கள் மற்றும் இருசக்கர வாகனங்கள் உள்ளிட்ட வாகனங்கள் ஏதும் செல்லாததால் சாலைகள் வெறிச்சோடி காணப்படுகின்றன நகரின் அனைத்து வணிக நிறுவனங்களும் நேற்று மாலை முதல் மூடப்பட்டுள்ளன துறைமுகப் பணிகளும் நிறுத்தப்பட்டுள்ளன இதனால் மக்கள் வீடுகளிலேயே தங்களை தனிமைப்படுத்திக் கொண்டுள்ளனர் அரியலூர் மாவட்டத்தில் அரசு மற்றும் தனியார் பேருந்துகள் இயக்கம் முற்றிலும் நிறுத்தப்பட்டுள்ளது ஆட்டோக்களும் ஓடவில்லை காந்தி மார்க்கெட்டில் காய்கறி கடைகள் மற்றும் இறைச்சி கடைகள் அடைக்கப்பட்டுள்ளன மேலும் நகரில் உள்ள பிற வணிக நிறுவனங்களும் மூடப்பட்டுள்ளது இதனால் சாலைகளில் மக்கள் நடமாட்டமின்றி காணப்படுகிறது மக்கள் நலன் கருதி எடுக்கப்பட்டுள்ள இந்த ஊரடங்கு திட்டத்திற்கு பொதுமக்கள் ஆதரவு தெரிவித்துள்ளனர் சேலம் மாவட்டத்தில் புதிய பேருந்து நிலையம் ரயில்வே ஜங்ஷன் உள்ளிட்ட மக்கள் அதிகம் கூடும் பகுதிகள் வெறிச்சோடி காணப்படுகின்றன சுகாதார பணியாளர்கள் பல்வேறு இடங்களில் தொடர்ந்து கிருமி நாசினி தெளிக்கும் பணியில் ஈடுபட்டு வருகின்றனர் காவல்துறையினர் தொடர்ந்து ரோந்து பணிகளில் ஈடுபட்டு மக்கள் நடமாட்டத்தை கண்காணித்து வருகின்றனர் ராமநாதபுரம் மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் மக்கள் இந்த ஊரடங்கு நடைமுறைக்கு ஒத்துழைப்பு அளித்து வீடுகளிலேயே இருக்கின்றனர் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் வந்து செல்லும் ராமேஸ்வரத்திலும் மக்கள் நடமாட்டமின்றி பெரும்பாலான இடங்கள் காலியாக காணப்படுகின்றன சுற்றுலா பயணிகள் யாரும் புனித நீராட வராததால் அக்னி தீர்த்தம் உள்ளிட்ட முக்கிய இடங்களில் மக்கள் நடமாட்டமின்றி காணப்படுகிறது இதேபோல் மீனவர்கள் யாரும் கடலுக்குள் மீன்பிடிக்க செல்லவில்லை இதனால் படகுகள் கரையிலேயே நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளன தர்மபுரி மாவட்டத்தில் நூறு விழுக்காடு மக்கள் ஊரடங்கு கடைபிடிக்கப்பட்டுவதையொட்டி காலை முதலே அனைத்து இடங்களிலும் மக்கள் நடமாட்டம் வெகுவாக குறைந்து காணப்படுகிறது தர்மபுரி பேருந்து நிலையம் மற்றும் அதனை ஒட்டிய பகுதிகளில் சாலைகள் வெறிச்சோடி கிடக்கின்றன சேலம் பெங்களூரு தேசிய நெடுஞ்சாலையிலும் வாகன போக்குவரத்து இன்றி வெறிச்சோடி காணப்படுகிறது தர்மபுரி நல்லம்பள்ளி பெண்ணாகரம் மொரப்பூர் உள்ளிட்ட பகுதிகளில் வெறிச்சோடி காணப்படுகின்றன அரசு பேருந்துகள் இயக்கப்படாமல் பணிமனைகளிலேயே நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளன திருவண்ணாமலையில் அண்ணாமலையார் ஆலயத்தில் பக்தர்கள் வருகை நிறுத்தப்பட்டுள்ளதால் முக்கிய வீதிகள் பக்தர் நடமாட்டமின்றி காணப்படுகின்றன முக்கியமாக நகரின் பூச்சந்தை மண்டி வீதி ஆகிய பகுதிகளில் அனைத்து கடைகள் மூடப்பட்டுள்ளது திருவண்ணாமலை சுற்றுவட்டார பகுதிகளான செங்கம் போலூர் ஆரணி செய்யாறு வந்தவாசி போன்ற நகரிலும் அனைத்து கடைகளும் மூடப்பட்டுள்ளது தஞ்சாவூர் மாவட்டத்தில் பேருந்து நிலையம் ரயில் நிலையம் முக்கிய சாலைகள் என அனைத்து சாலைகளும் காலை முதலே ஆள் நடமாட்டமின்றி வெறிச்சோடி காணப்படுகின்றது நகரின் பல்வேறு பகுதிகளில் உள்ள கடைகள் அனைத்தும் அடைக்கப்பட்டன புகழ்பெற்ற தஞ்சை பெரிய கோவிலில் பக்தர்கள் யாரும் வராததால் வெறிச்சோடி காணப்படுகிறது இதேபோல் மாவட்டம் பல்வேறு பகுதிகள் கடைகள் மூடப்பட்டுள்ளன செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் சென்னை திருச்சி தேசிய நெடுஞ்சாலையில் வாகன போக்குவரத்து இல்லாமல் காணப்படுகிறது ஆட்டோக்கள் லாரிகள் ஆங்காங்கே நிறுத்தப்பட்டுள்ளன இம்மாவட்டத்தில் உள்ள கிராமப்புறங்களில் அறுவடை சீசனையும் கருத்தில் கொள்ளாமல் மக்கள் அனைவரும் வீட்டிலேயே தஞ்சமடைந்துள்ளனர் இதேபோல் கால்நடைகளையும் விவசாயிகள் மேய்ச்சலுக்கு அழைத்து செல்லவில்லை என்பதால் கிராமப்புறங்களும் வெறிச்சோடி காணப்படுகின்றன கடலூர் மாவட்டத்தில் அனைத்து பகுதிகளிலும் மக்கள் நடமாட்டமின்றியும் போக்குவரத்து ஏதுமின்றியும் வெறிச்சோடி காணப்படுகிறது கடலூர் விருதாச்சலம் சிதம்பரம் உள்ளிட்ட மூன்று கோட்டங்களிலும் சிறிய கடைகள் முதல் வணிக வளாகங்கள் வரை அனைத்தும் மூடப்பட்டுள்ளது முக்கிய ரயில் நிலையமான விருதாச்சலம் சந்திப்பும் பயணிகள் நடமாட்டமின்றியும் வெறிச்சோடி காணப்படுகின்றன கோயம்புத்தூரில் முக்கிய சாலைகளில் ஓரிரு வாகனங்களை தவிர வேறு வண்டிகள் ஏதும் செல்லவில்லை காலை ஆறு மணி முதலே வழக்கமான தேநீர் கடைகள் முதல் அனைத்து கடைகளும் மூடப்பட்டுள்ளது மக்கள் நலனுக்கான இந்த முயற்சி வரவேற்பதாக அப்பகுதி மக்கள் கருத்து தெரிவிக்கின்றனர் உதகமண்டலத்தில் கமர்ஷியல் சாலை பேருந்து நிலையம் உள்ளிட்ட பகுதிகளில் ஆள் காணப்படுகிறது கேரள மாநிலத்தை ஒட்டியுள்ள கூடலூரிலும் மக்கள் நடமாட்டமின்றியும் காணப்படுகிறது எல்லைப் பகுதிகளில் இருந்து வரும் ஒரு சில வாகனங்கள் மட்டும் தேவையின் அடிப்படையில் அனுமதிக்கப்படுகின்றன மற்றபடி அனைத்து போக்குவரத்தும் முடங்கியுள்ளன புதுச்சேரியிலும் மக்கள் ஊரடங்கை ஒட்டி பேருந்து நிலையம் ரயில் நிலையங்களில் உள்ள கடைகள் மூடப்பட்டு மக்கள் நடமாட்டமின்றி காணப்படுகின்றன அரவிந்தர் ஆசிரமம் பாரதி பூங்கா தாவரவியல் பூங்கா உள்ளிட்ட இடங்களில் சுற்றுலா பயணிகள் இல்லாமல் அவை வெறிச்சோடி காணப்படுகின்றன நாட்டில் கோவிட் நோய் தொற்று காரணமாக உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை ஐந்தாக உயர்ந்துள்ளது மகாராஷ்டிராவில் மேலும் நோய் பாதித்த ஒரு நபர் உயிரிழந்ததை மத்திய சுகாதார அமைச்சகம் இன்று உறுதி செய்தது அறுபத்தி மூன்று வயதான இந்த மும்பை நகரை சேர்ந்த நபர் சிகிச்சை பலனளிக்காமல் உயிரிழந்ததாக சுகாதாரத்துறை அதிகாரிகள் தெரிவித்தனர் இந்த நபர் சனிக்கிழமையன்று ரிலையன்ஸ் மருத்துவமனையில் சிகிச்சைக்காக சேர்க்கப்பட்டிருந்தார் இந்த நபருக்கு கடுமையான நீரழிவு உயர் ரத்த அழுத்தம் மற்றும் இதய நோய்கள் இருந்ததாக மும்பை மாநகராட்சி வெளியிட்ட அறிக்கை தெரிவிக்கிறது கோவிட் தொற்று பரவுவதை தடுக்கும் வகையில் இன்று நள்ளிரவு முதல் இம்மாதம் முப்பத்தி ஒராம் தேதி நள்ளிரவு வரை பயணியர் ரயில் எதுவும் இயக்கப்பட மாட்டாது என்று ரயில்வே அறிவித்துள்ளது இதனிடையே நாட்டில் கோவிட் பாதித்தவர்களின் எண்ணிக்கை இன்று காலை மணி ஒன்பது நாற்பத்தை நிலவரப்படி முன்னூற்று இருபத்தி நான்காக உயர்ந்துள்ளது மத்திய சுகாதார அமைச்சகம் வெளியிட்ட அறிக்கை இதனை தெரிவிக்கிறது இதில் நோய் தொற்று பாதித்துள்ள நாற்பத்தி ஒரு வெளிநாட்டவர்களும் அடங்குவர் என்றும் தில்லி கர்நாடகா பஞ்சாப் மகாராஷ்டிரா ஆகிய மாநிலங்களில் உயிரிழந்த ஐந்து பேரும் அடங்குவார்கள் என்றும் அந்த அறிக்கை தெரிவிக்கிறது பாதிக்கப்பட்டவர்களில் இருநூற்றி தொன்னூற்றி ஆறு பேர் தற்போது சிகிச்சை பெற்று வருவதாகவும் இருபத்தி நான்கு பேர் குணமடைந்து வீடுகளுக்கு திரும்பியுள்ளனர் என்றும் ஐந்து பேர் உயிரிழந்துள்ளனர் என்றும் அமைச்சகம் தெரிவித்துள்ளது மிக அதிகபட்சமாக மகாராஷ்டிர மாநிலத்தில் கோவிட் பாதித்தவர்கள் எண்ணிக்கை மூன்று வெளிநாட்டவர் உள்பட அறுபத்தி மூன்றாக உள்ளது அதற்கு அடுத்தபடியாக கேரளாவில் ஏழு வெளிநாட்டவர்கள் உட்பட ஐம்பத்தி ரெண்டு பேர் நோய் தொற்றினால் பாதிக்கப்பட்டுள்ளனர் தில்லியில் ஒரு வெளிநாட்டவர் உள்பட இருபத்தி நான்கு பேருக்கும் உத்தரப்பிரதேசத்தில் ஒரு வெளிநாட்டவர் உள்பட இருபத்தி ஐந்து பேருக்கும் தெலுங்கானாவில் பதினோரு வெளிநாட்டவர்கள் உள்பட இருபத்தி ஒரு பேருக்கும் ராஜஸ்தானில் இரண்டு வெளிநாட்டவர் உள்பட இருபத்தி நான்கு பேருக்கும் கோவிட் நோய் தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது ஹரியானாவில் பதினேழு பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர் இவர்களில் பதினான்கு பேர் வெளிநாட்டவர் கர்நாடகாவில் இந்த நோய் தொற்றினால் பாதிக்கப்பட்ட இருபது பேர் சிகிச்சை பெற்று வருகிறார்கள் பஞ்சாப் லடாக் பகுதிகளில் தலா பத்தொன்பது பேரும் குஜராத்தில் பதினான்கு பேரும் சண்டிகரில் ஐந்து பேரும் நோய் தொற்றினால் பாதிக்கப்பட்டுள்ளனர் குஜராத் மாநிலம் அகமதாபாத் சூரத் ராஜ்கோட் வடோதரா உள்ளிட்ட நகரங்கள் மக்கள் ஊரடங்கு காரணமாக முற்றிலும் முடங்கியுள்ளன இம்மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதி வரை நகரின் அனைத்து கடைகள் அலுவலகங்கள் மூடியிருக்கும் என்று குஜராத் முதலமைச்சர் அலுவலகம் தெரிவித்துள்ளது எனினும் காய்கறி உள்ளிட்ட அத்தியாவசிய பொருட்கள் கடைகள் தொடர்ந்து செயல்பட்டு வருகின்றன இம்மாநிலத்தில் முப்பத்தி மூன்று கோவிட் நோய் தொற்றினால் பாதிக்கப்பட்டுள்ளனர் என்று முதலமைச்சர் விஜய் ரூபானி தெரிவித்தாா் பஞ்சாப் மாநிலத்தின் கோவிட் நோய் தொற்று பின்னணியில் கட்டுமான தொழிலாளர்களுக்கு உடனடியாக நிவாரணம் வழங்கும் வகையில் அவர்களுக்கு தலா மூவாயிரம் ரூபாய் வழங்கப்படும் என்று அம்மாநில முதலமைச்சர் கேப்டன் அம்ரிந்தர் சிங் அறிவித்துள்ளார் நாளை இந்த தொகை அவர்களது வங்கிக் கணக்குகளில் செலுத்தப்படும் என்றும் அவர் கூறியுள்ளார் இதேபோல் உத்தரப்பிரதேசத்தில் தினக்கூலி பெற்று வரும் தொழிலாளர்களுக்கு தலா ஆயிரம் ரூபாய் வீதம் சுமார் பதினைந்து லட்சம் ரூபாய் அவர்களது வங்கிக் கணக்குகளில் செலுத்தப்படும் என்று அம்மாநில முதலமைச்சர் யோகி ஆதித்யநாத் அறிவித்துள்ளார் கட்டுமான தொழிலில் ஈடுபட்டுள்ள சுமார் இருபது லட்சத்தி முப்பத்தி ஏழாயிரம் பேருக்கும் இத்தகைய நிவாரணத் தொகைகள் அவர்களது வங்கிக் கணக்கில் செலுத்தப்படும் என்றும் அவர் அறிவித்துள்ளார் கர்நாடக மாநில எல்லைகள் அனைத்தும் மூடப்படும் என்று அம்மாநில முதலமைச்சர் பி எஸ் எடியூரப்பா இன்று அறிவித்தார் தற்போதைக்கு அனைத்து தேர்தல்களும் தள்ளி வைக்கப்படுவதாக அவர் அறிவித்தார் விக்டோரியா மருத்துவமனை கோவிட் நோய் தொற்றை கையாளும் சிறப்பு மருத்துவமனையாக பயன்படுத்தப்படும் என்றும் இந்த மருத்துவமனையில் உள்ள இதர நோயாளிகள் வேறு மருத்துவமனைக்கு மாற்றப்படுவார்கள் என்றும் அவர் அறிவித்தார் நாட்டில் மேம்பட்ட சாலை கட்டமைப்பு வசதிகள் இருந்தால்தான் திட்டமிட்ட வளர்ச்சிப் பணிகள் எதிர்பார்த்த பலன்கள் தரும் என்பதை கருத்தில் கொண்டு மத்திய அரசு சாலை மேம்பாட்டு பணிகளுக்கு அதிக முக்கியத்துவம் அளித்து வருகிறது இத்திட்டம் மதுரை மாவட்டத்தில் சிறப்புடன் செயல்படுத்தப்பட்டு வருவது குறித்த பற்றிய ஒரு செய்தி தொகுப்பு பொருளாதார முன்னேற்றம் நகர்ப்புற வளர்ச்சி எரிபொருள் பயன்பாடு உள்கட்டமைப்பு ஆகியவற்றினை நிர்ணயிப்பதில் சாலை கட்டமைப்பு என்பது முக்கிய பங்கு என்பதை கருத்தில் கொண்டு மத்திய அரசு இந்த திட்டத்தை செயல்படுத்தி வருகிறது மத்திய அரசின் இந்த பாரத் மாலா பரியோஜனா திட்டத்தின் கீழ் நாட்டிற்கே முன்மாதிரி திட்டமாக மதுரை நத்தம் சாலையில் சுமார் ஏழு கிலோமீட்டர் தொலைவிற்கு ஐநூற்றி நாற்பத்தி நான்கு கோடி ரூபாய் திட்டமதிப்பில் பறக்கும் பாலம் அமைக்கும் பணிகள் வேகமாக நடைபெற்று வருகிறது இத்திட்டத்தை தேசிய நெடுஞ்சாலைகள் ஆணையம் செயல்படுத்தி வருகிறது இந்த பறக்கும் பாலம் நான்கு வழி சாலையாகவும் அதே போல் பாலத்தின் பகுதியில் நான்கு வழி சாலையாக அமைக்கப்பட்டு வருகிறது என் பேர் சின்னயா மதுரை சேர்ந்தவர் இந்த சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து இப்ப நாலு வழி சாலை போட்டுருக்கிறதுனால எங்களுக்கு ரொம்ப சுலபமா இருக்கு பத்து மணி நேரம் போறோம்னா ஏழு மணி நேரத்துல போயிடுறோம் எங்களுக்கு அதனால எங்களுக்கு வந்து டீசல் மைலேஜும் கிடைக்குது வண்டி தேய்மானமும் கம்மியா இருக்குது அதனால எங்களுக்கு ரொம்ப சுலபமா இருக்கு ரொம்ப நன்றி இந்த பாலத்தில் நான்கு ஆரங்கள் இணைந்த நூற்றி எண்பத்தி ஒன்பது தூண்கள் அமைக்கப்படுகின்றன இதில் மீனாட்சி அம்மன் கல்லழகர் உள்ளிட்ட சிற்பங்கள் வடிவமைக்கப்படுகின்றன மேலும் நடைபாதைகள் அமைப்பது மரங்கள் நடுவது சிறுவர் பூங்கா உயர் கோபுர மின் போன்ற வசதிகளும் செயல்படுத்தப்பட உள்ளன இத்திட்டம் குறித்து விவரிக்கிறார் மதுரை மாவட்ட தேசிய நெடுஞ்சாலைகள் ஆணைய திட்ட இயக்குனர் சரவணன் பாரத் மாலா பரியோஜனா திட்டத்தின் கீழ் மத்திய அரசால் செயல்படுத்தப்பட்டு வருகிறது மதுரை மாவட்டத்தில் எண்ணற்ற திட்டங்களை செயல்படுத்தப்பட்டு வருகிறது இந்த மூன்று வகையாக திட்டங்கள் பிரிக்கப்பட்டுள்ளன ஒன்று முடிக்கப்பட்ட திட்ட திட்டங்கள் மதுரை டு கன்னியாகுமரி இருநூற்றி நாற்பத்தி நாலு கிலோமீட்டர் வழி சாலைகள் முடிக்கப்பட்டுள்ளன திண்டுக்கல் டு சமயநல்லூர் ஐம்பத்தி ரெண்டு கிலோமீட்டருக்கான ச சாலை பணிகள் முடிக்கப்பட்டுள்ளன நடந்து வரும் திட்டங்கள் ஒன்று மதுரை செட்டிக்குளம் செட்டிக்குளம் டு நத்தம் மதுரை ரிங் ரோடு மேலூர் காரைக்குடி இவை அனைத்தும் நான்கு வழிச்சாலைகள் ஆகும் மதுரை செய்தியாளர் ரகுராஜா அடுத்து வருவது உலகச் செய்திகள் சீனாவில் கடந்த மூன்று நாட்களாக கோவிட் வைரஸ் தொற்று கண்டறியப்படாத நிலையில் இன்று ஒருவருக்கு நோய் தொற்று இருப்பது கண்டறியப்பட்டுள்ளது சீனாவில் கோவிட் வைரஸ் தொற்று காரணமாக இதுவரை மூவாயிரத்தி இருநூற்றி அறுபத்தி ஒரு பேர் உயிரிழந்துள்ளனர் இந்நிலையில் புதிய தொற்று கண்டறியப்பட்டுள்ளதை குறித்து சீனாவில் தேசிய நல ஆணையம் தெரிவிக்கையில் நேற்று வரை நாற்பத்தி ஆறு பேருக்கு நோய் தொற்று இருப்பதாக தெரிவித்துள்ளது முக்கியமாக கடந்த மூன்று நாட்களாக புதிய நோய் தொற்று எதுவும் இல்லாததால் நிலையில் நேற்று வெளிநாட்டிலிருந்து சீனாவிற்கு திரும்பிய பயணி ஒருவருக்கு இந்த கோவிட் தொற்று இருப்பது கண்டறியப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளது இலங்கையில் உள்ள அனுராதாபுரா சிறை சாலையில் நடைபெற்ற துப்பாக்கி சூடு சம்பவத்தில் இரண்டு கைதிகள் உயிரிழந்தனர் மூன்று பேர் காயமடைந்தனர் சிறைசாலையில் உள்ள ஒரு கைதிக்கு கொரோனா தொற்று ஏற்பட்டதை அடுத்து தங்களை விடுவிக்குமாறு அங்கிருந்த கைதிகள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் இந்த சூழலில் சில கைதிகள் தப்பிக்கும் முயற்சியில் ஈடுபட்டதால் அதை தடுக்க காவலர்கள் சுடத் தொடங்கினர் இதனை அடுத்து இந்த உயிரிழப்பு நேரிட்டது அத்தியாவசியம் அல்லாத தயாரிப்புகளை நிறுத்துமாறு இத்தாலி நாட்டு பிரதமர் ஜூ காண்டி உத்தரவிட்டுள்ளார் கொரோனா வைரஸ் தடுப்பு நடவடிக்கையாக இந்த முயற்சி எடுக்கப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார் கொரோனா வைரஸ் தாக்குதலால் அந்நாட்டில் இதுவரை நான்காயிரத்தி இருபத்தி ஐந்து பேர் மணி நேரத்தில் நான்காயிரத்தி எட்நூறுக்கும் மேற்பட்டோருக்கு வைரஸ் தொற்று பரவியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது கடந்த ஒரு நாளில் மட்டும் பேர் உயிரிழந்துள்ளனர் வடகொரியா புதிய போர் ஏவுகணை ஒன்றை வெற்றிகரமாக சோதித்துள்ளது இந்த ஏவுகணை வடகொரியாவின் பாதுகாப்பு அணுகுமுறையில் பெரும் மாற்றத்தை உருவாக்கும் என எதிர்பார்க்கப்படுவதாக அரசுக்கு சொந்தமான கொரிய மத்திய செய்தி முகமை தெரிவித்துள்ளது சனிக்கிழமையன்று வடகொரியா இரண்டு குறுகிய தொலைவு ஏவுகணைகளை வடக்கு மாகாணமான பியோங்கனால் இருந்து ஜப்பான் கடற்கரையை நோக்கி செலுத்தியதாக அந்நாட்டு படைகளின் கூட்டுத் தலைவர் கூறியதாக தென்கொரிய ஊடகங்கள் சனிக்கிழமையன்று செய்தி வெளியிட்டன இந்த ஏவுகணைகள் நாட்டின் இதர ஏவுகணைகளுடன் இணைந்து பாதுகாப்பு அணுகுமுறையில் முக்கிய மாற்றத்தை அமல்படுத்துவதில் பெரிதும் உதவும் என வடகொரிய தலைவர் கிங் ஜாங் உன் தெரிவித்ததாக அந்த நிறுவனம் கூறியுள்ளது எதிரியை தாக்கி அழிக்கும் வகையில் தமது ஏவுகணை திறனை வலுப்படுத்த வேண்டும் என்று கிம் கூறியதாக அந்த செய்தியில் தெரிவிக்கப்பட்டுள்ளது செய்திகள் பிரான்ஸ் நாட்டின் நீச்சல் போட்டிகள் இணையம் அமெரிக்க இணையத்துடன் சேர்ந்து கூட்டாக டோக்கியோ ஒலிம்பிக் போட்டிகளை ஒத்திவைக்குமாறு கோரிக்கை விடுத்துள்ளன கோவிட் நோய் தொற்று பின்னணியில் இந்த வேண்டுகோளை இந்த அமைப்புகள் விடுத்துள்ளன சர்வதேச சுகாதார நெருக்கடி முன்னெப்போதும் இல்லாத வகையில் ஏற்பட்டுள்ள நிலையில் இந்த நோய் தொற்று எதிர்த்து போராடுவதற்கு முன்னுரிமை அளிக்கப்பட்டு வருவதால் இரண்டாயிரத்தி இருபது ஒலிம்பிக் விளையாட்டுகள் அமைதியாக நடைபெறுவது இயலாத காரியம் என்று இந்த இணையத்தினர் தங்களது கோரிக்கையில் குறிப்பிட்டுள்ளனா் முன்னதாக சர்வதேச ஒலிம்பிக் குழுவினர் இம்மாதம் பதினேழாம் தேதி காணொலி மூலம் நடத்திய கூட்டத்தில் இரண்டாயிரத்தி இருபது ஒலிம்பிக் போட்டிகளை தள்ளி வைப்பது குறித்த முடிவை எடுக்க இன்னும் காலம் இருப்பதாக தெரிவித்திருந்தது தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் இன்று பல இடங்களில் மிதமான மழை பெய்யக்கூடும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது தேனி நீலகிரி கோயம்புத்தூர் ஈரோடு திருப்பூர் மதுரை விருதுநகர் திருநெல்வேலி கன்னியாகுமரி மாவட்டங்களில் ஆங்காங்கே மிதமான மழை இருக்கும் என்று அது தெரிவித்துள்ளது கோயம்புத்தூர் நீலகிரி தேனி திண்டுக்கல் மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் பலத்த மழைக்கு வாய்ப்பிருப்பதாகவும் அது கூறுகிறது சென்னையை பொறுத்தவரை வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் அதிகபட்ச வெப்பநிலையாக முப்பத்தி நான்கு டிகிரி செல்சியஸும் குறைந்தபட்ச வெப்பநிலையாக இருபத்தி ஆறு டிகிரி செல்சியஸும் பதிவாகக்கூடும் என்றும் வானிலை மைய அறிக்கை தெரிவிக்கிறது உலகின் பல்வேறு பகுதிகளில் நடைபெற்ற சில சுவாரஸ்யமான நிகழ்வுகளின் தொகுப்பு சுற்றுலா தலமான ஈபில் டவர் பத்து நிமிடங்கள் மின் விளக்குகளால் மின்னின கொரோனா வைரஸ் தொற்றால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு சேவை அளிக்கும் மருத்துவர்களுக்கும் செவிலியர்களுக்கும் நன்றி செலுத்தும் விதமாக இந்த ஏற்பாடு செய்யப்பட்டது நாட்டின் வடபகுதியான லாப்டான்ட் வான்பகுதி நார்தர்ன் லைட்ஸால் வண்ணமயமாக காட்சியளித்தது சூரிய காற்றின் காரணமாகவும் பூமியில் ஏற்படும் மாற்றம் காரணமாகவும் ஆப்டிக் பகுதியில் அரோரா போர்லேஸ் எனப்படும் நார்தர்ன் ஸ்டைல்ஸ் ஏற்படுகிறது மீண்டும் தலைப்புச் செய்திகள் பிரதமர் அழைப்பு விடுத்திருந்த மக்கள் ஊரடங்கு நாடெங்கும் இன்று காலை தொடங்கி சிறப்பாக கடைபிடிக்கப்பட்டு வருகிறது தமிழ்நாட்டிலும் மக்கள் ஊரடங்கு முழுமையான அளவில் கடைபிடிப்பு சமூக இடைவெளியை பராமரிக்க மக்கள் ஊரடங்கு சிறந்த தருணம் டிஜிட்டல் செலுத்துகை இதற்கு உதவும் பிரதமர் நரேந்திர மோடி நாட்டில் கோவிட் உயிரிழந்தோர் எண்ணிக்கை ஐந்தாக உயர்ந்துள்ளது நோய் தொற்றை தடுக்க இன்று நள்ளிரவு முதல் இம்மாதம் முப்பத்தி ஒராம் தேதி வரை பயணிகள் ரயில் ஏதும் இயக்கப்பட மாட்டாது ரோம் நகரிலிருந்து இருநூற்றி அறுபத்தி மூன்று இந்தியர்கள் இன்று ஏர் இந்தியா விமானம் மூலம் தில்லி வந்தடைந்தனர் இவர்கள் அனைவரும் இந்திய திபெத் எல்லை பாதுகாப்பு படை தனிமைப்படுத்தும் முகாமில் வைக்கப்பட்டுள்ளனா் சத்தீஸ்கரில் மாவோயிஸ்ட் தாக்குதலில் பதினைந்து பாதுகாப்பு படை வீரர்கள் காயம் புதிய போர் ஏவுகணை ஒன்றை வடகொரியா சோதித்துள்ளது இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன மீண்டும் செய்திகள் மாலை நான்கு மணிக்கு